கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே உங்கள் யாவருக்கும் இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் இணைய திருநாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் குலோசியர் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் குலோசியர் நான்கு இரண்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்பது அன்புக்குரியவர்களே இந்த குலோசியர் நிருபம் கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி பவுலால் எழுதப்பட்ட நிருபம் கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்தவராக வாழ முடியாது என்பதுதான் இந்த கடிதத்தினுடைய மையம் கொலோசே சபையில் நிலவி கொண்டிருந்த தவறான உபதேசத்திற்கு மறுப்பு தெரிவித்து சரியான உபதேசத்தை விளக்குகிறது இக்கடிதம் சமய சடங்குகளுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்தப்பட்டு புனிதர் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படாத சூழ்நிலையில் கொலோசிய சபைக்கு பவுல் கிறிஸ்தவ உண்மையை நிலைநிறுத்துவதற்காக இக்கடிதத்தை சிறையிருப்பிலிருந்து எழுதுகின்றார் இயேசு கிறிஸ்துவே மீட்பர் பிரதானமானவர் மேலானவர் முக்கியமானவர் போதுமானவர் கிறிஸ்துவே சரீரமாகிய திருச்சபைக்கு தலைவர் என்பதை இந்த நிருபம் எடுத்துரைக்கிறது கொலோசியர் முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனம் வரை இருக்கின்ற பகுதியை நாம் வாசித்து பார்ப்போமேனால் இந்த உண்மையை அறியலாம் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பழைய இயல்பை கலைந்து புதிய இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்விலும் பணியிடத்திலும் பொது வாழ்விலும் தனி வாழ்விலும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதையே பவுலிங்கு அறிவுறுத்துகின்றார் இன்றைய சூழ்நிலையில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய அரசாங்கங்களும் தூய்மை என்பதையே முன்னிலைப்படுத்துகின்றது கொடிய வைரஸ் கொரோனா தொற்று ஏற்படாமல் இருக்க சமூக விலகல் என்ற நிலையில் தூய்மையை கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றோம் இல்லங்களில் நாம் முடங்கி இருக்கின்றோம் இந்த நிலையை மாற்ற ஆண்டவர் வல்லமை உடையவராயிருக்கின்றார் அதற்கு நாம் செய்ய தான் இந்த குலோசியர் நான்கு இரண்டு நமக்கு வலியுறுத்துகின்றது இடைவிடாமல் ஜபம் பண்ணி விழிப்புடன் வாழ வேண்டும் இன்றைய நாளில் நாம் அதைத்தான் செய்திருக்கின்றோம் காலை ஆறு மணி முதல் இந்நேரம் வரையிலும் தூய பேதுரு ஆலயத்தினுடைய இறை மக்களாய் குடும்பம் குடும்பமாய் செயின் பிரேயரை நாம் செய்திருக்கின்றோம் கடவுள் மகிமைப்பட்டிருக்கிறார் நாம் ஏறெடுத்த மன்றாட்டுகளை கடவுள் கேட்டிருக்கிறார் நிச்சயமாய் அதற்குண்டான பலனை நமக்கு கொடுக்க இருக்கின்றார் மழைக்காலத்தில் மாத்திரம் நீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நீர்த்தடாகும் அதில் மகிழ்ச்சியுடனும் நட்புடனும் மூன்று மீன்கள் வாழ்ந்து வந்தன அவைகளுடைய பெயர் வறுமுன் காப்போம் வரும்போது காப்போம் வந்த பின் காப்போம் இதுதான் அந்த மூன்று மீன்களுடைய பெயராக இருக்கிறது கோடைக்காலம் வந்தவுடன் நீர் வற்ற தொடங்குகிறது வாருங்கள் வேறு இடத்திற்கு போய் தப்பித்து கொள்வோம் செம்படவர்கள் வருவார்கள் என்றது வருமுன் காப்போம் மீன் இப்போது வரமாட்டார்கள் இன்னும் நாளாகும் என்றது மற்ற மீன்கள் வருமுன் காப்போம் மீன் வேறு இடத்திற்கு சென்றது ஒரு நாள் செம்படவர்கள் வந்தார்கள் அவர்களை பார்த்துவிட்ட வரும்போது காப்போம் என்ற மீன் அந்த தடாகத்தை விட்டு தப்பி செல்ல முயல்கிறது வந்த பின் காப்போம் மீன் சேற்றுக்குள்ளாக சென்று தன்னை ஒழித்து கொண்டது வரும்போது காப்போம் மீனை பார்த்த மீனவன் அதை பிடித்து தன் களையத்திற்குள் போட்டுக்கொண்டான் தடாகத்தின் நீரை இறைத்த பிறகு வந்த மின் காப்போம் மீனும் மாட்டிக்கொண்டது கொண்டது இது ஒரு கதை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்று நாமும் இந்த மூன்று நிலைகளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொரோனா வராமல் இருப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ள அறிவுரைகளை பல நேரங்களில் மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை நாம் விழிப்புடனும் கவனத்துடனும் செயல்பட்டால்தான் நோய் தொற்று வராமல் நம்மை காத்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் கொரோனா நம்மை வி தாக்கிவிடக்கூடாது என்பதில் எந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாய் வாழ்கிறோமோ அதுபோலவே ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற நமக்காக அளிக்க இருக்கின்ற பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள விழிப்புடன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி வாழ வேண்டும் இதைத்தான் இந்த நாளுக்குரிய இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே இந்த வசனத்தை செயல்முறைப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆகவே வசனத்தை வாழ்வாக்குவோம் இறையரசிற்குள் பிரவேசிப்போம் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக ஆமேன்